கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம் வேதாகம பாடங்கள் தொகுதி ஒன்று யுகங்களை பற்றிய தெய்வீக தீட்டம் அத்தியாயம் ஆறு நமது கர்த்தரின் இரண்டாம் வருகை அதன் நோக்கம் எழுந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தல் ஒன்பது மற்ற ஜாதிகளையும் சொல்லி அழைத்து பெ திரும்ப பற்றியும் தேவன் பண்ணி பண்ணியிருக்கிறார் சோதோமை பற்றிய உதாரணத்தை நாம் குறிப்பிடலாம் தெளிவாக அறிவிக்கப்பட்டிருக்கிற சோதா திரும்ப கொடுத்தலை நாம் கண்டுபிடித்தோமானால் பரிசுத்த தீர்க்க தரிசிகள் எல்லாருடைய வாயினாலும் முன்னுரைக்கப்பட்ட மகிமையான உபதேசமாகிய திரும்ப கொடுத்தலானது எல்லா மனுஷ ஜாதிக்குரியும் ஜாதிக்கும் உரியது என்ற இந்த சத்தியத்தினால் நாம் திருப்தி அடையலாம் பரிபூர்ணத்தையும் நித்திய ஜீவனையும் அடைய சோதமியரும் இஸ்ரேலர் மற்றும் நம்மை போல் ஏன் ஒரு வாய்ப்பை பெறக்கூடாது சோதமியர் நீதிமான்கள் அல்ல என்பது உண்மையே இஸ்ரேலர்களும் இப்போது சுவிசேஷத்தை கேட்கிற நாமும் கூட நீதிமான்கள் அல்ல எல்லாருக்காகவும் மறித்த கிறிஸ்துவின் நீதியின் மூலம் நீதிமான்கள் ஆக்கப்படுதலை அன்றி நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை நம்முடைய கர்த்துடைய சொந்த வார்த்தைகளின்படி சோதமியருடைய அக்கிரமங்களின் நிமித்தம் தேவன் வானத்திலிருந்து அக்கினியை வர பண்ணி அவர்களை அழித்தாலும் தேவனுடைய பார்வையில் சோதமியர் அதிக அறிவடைந்த யூதர்களை விட பெரிய பாவிகளாய் இருக்கவில்லை என்று நமக்கு தெரிவிக்கிறது ஆதி ஆகமம் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் லூகா எழுதின சுவிசேஷம் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் கப்பர் நகுமை பற்றி யூதர்களிடம் கத்த கூறும் போது உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதமிலேயே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும் என்கிறாரே மத்தே எழுதின சுவிசேஷம் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் இவ்விதமாக சோதமியர் ஒரு முழுமையான வாய்ப்பை பெற்றிருக்கவில்லை என்றும் அம்மாதிரியான வாய்ப்பானது உறுதி பண்ணப்பட்டிருக்கிறது என்று கத்தர் கூறும்போது மத்திய எழுதின சுசேஷம் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் நியாயத்தீர்ப்பு நாளில் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறுகிறார் நியாயத்திற்பு நாளை பற்றியும் அந்நாளில் நடைபெற போகும் வேலைகளை பற்றியும் பின்வரும் பக்கங்களில் காண்பிக்கப்பட்டுள்ளது இங்கு ஒரு உண்மை நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வரப்படுகிறது அதாவது அந்நாள் நகுமிற்கு ஒரு